ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்க ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா சிமெண்ட் வந்து நம்மளோட வீட்டிற்கு வந்து பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறையா வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்க முன்வைக்கிற கேள்விகள் வந்து ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அவங்க வந்து என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அம்மா சிமெண்ட் நல்லதா இல்லை மற்ற சிமெண்ட்லாம் நல்லதா, ரேட் கம்மியாக இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்கும், மற்ற இது பார்த்திங்கன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூட இருக்குது, நல்ல பிராண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டெல்லாம் வந்து கூட இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சிமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய பேர் தாட் வந்துருக்குது. இந்த எல்லா விஷயத்தையும் கிளியராக இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, அம்மா சிமெண்ட்டை தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் நார்மல் மற்ற சிமெண்ட்டு தயாரிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த தயாரிக்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட்டு. அந்த பேக்கேஜ், அதாவது அம்மா சிமெண்ட் அந்த பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிடுறாங்க. கலெக்ட் பண்ண அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, மக்களுக்கு சலுகையில் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் முதல் விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்ற ஒரு ஃபேக்ட்ரியாக தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் கம்பெனி ஃபேக்ட்ரிஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக சிமெண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு பேக்கெட் பண்ணிவிட்டு அதை வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு சலுகையாக வந்து. ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்குது. இதுக்கு எந்த ஒரு ஃபேக்ட்ரியும் கவர்மெண்ட் வந்து அமைக்கலை. இது வந்து முதல் விஷயம். இதிலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஓகே வந்து ஒரு பிராண்டட் கம்பெனிலேருந்தால் கவர்மெண்ட் வந்து எடுக்குது. அப்படியே அதை வந்து நிறைய பேர் வந்து இது மட்டமான சிமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நிறைய பேர் வந்து பயன்படுத்த மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டால், மக்களோட அறியாமை தான் முதல்ல காரணம். அம்மா சிமெண்ட்டை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நமக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து நடந்துட்டுருக்கு, அம்மா சிமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு குளறுபாடு இருக்குது அப்படின்னு வைங்களேன். ஸோ டிஎம்கே வந்து சும்மா விட்டுருவாங்களா? ஸோ அதுதான் என்னோடய முதல் பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட்டே போதும், நீங்கள் அம்மா சிமெண்ட்டோட தரத்தை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்கலாம். இந்த அம்மா சிமெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வந்து கவனிக்கணும், பிபிசி அப்படிங்கிறத கவனிக்கணும். என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா, சிமெண்ட் வந்து ரெண்டு வகைப்படுதுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிபிசி. ஓபிசினா என்ன வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. பிபிசினா பொசலோனா போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் நேம் வைஸ் பார்க்கும்போது. சரி, இந்த நேம் வைஸ் பார்க்கும்போது இப்படி இருக்குது. இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, இது ரெண்டுத்துல எது நல்லது சிமெண்ட்டு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். முதல் விஷயம், இந்த ஓபிசி வந்து பாருங்கள். ஓபிசியில் வந்து பார்த்திங்கன்னா 33, 43, 53 ஒரு மூணு கிரேடு இருக்குது. மூணு கிரேடு என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா, 33, 43, 53 ஒரு பாயிண்ட் மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் இந்த மாதிரி நிறையா வந்து படிச்சிருப்போம், தெரிஞ்சிருக்கும். நாமினல் ஸ்ட்ரென்த் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவோம். பட் படிக்காதவங்களுக்கு, ஸோ அதை பற்றி தெரிஞ்சாதவங்களுக்கு இது முழுக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு பாயிண்ட் மாதிரி ஒரு கிரேடுன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ நீங்கள் 100 மார்க்கு, அதில் வந்து பார்த்திங்கன்னா 33 அதிகமாக, 43 அதிகமாக, 53 அதிகமானு கேட்டால் 53 பாயிண்ட் தான் வந்து அதிகம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க. ஸோ அதுதாங்க ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்கும்போது 43ங்கிறது ஓபிசியில் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். பிபிசியில் வந்து பார்க்கும்போது கிரேடு அப்படின்னு கிரேடு வைஸ் வந்து இல்லை, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளையர்ஸ் கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. அதோட கிரேடு வந்து சொல்லலாம், ஃப்ளையர்ஸ் வந்து இவ்வளோ கண்டென்ட் இருக்குது, ஃப்ளையர்ஸ் வந்து இவ்வளோ கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேடு வைஸ் நம்ம வந்து சொல்லலாம். நம்மளுடைய நார்மல் சிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளையர்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் அது வந்து பிபிசி. அதை ஆட் பண்ணாமல் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி அப்படிங்கிறது தாங்க விஷயம். இவ் ஏன் வந்து பார்த்திங்கன்னா பிபிசி வந்து பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய பேர் இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா ஓபிசியை மட்டும்தான் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓபிசி வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய காரணியாக வந்து அமையுது. இதுவே பிபிசி வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் அதுவும் ஏற்படுத்தும், ஆனால் இதோட ஓபிசி அளவுக்கு இந்த பிபிசி சிமெண்ட் வந்து ஏற்படுத்தாதுங்கிறது தான் என்னோட கருத்து. அந்த வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி எங்கே பயன்படுத்தலாம், பிபிசி எங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓபிசி எங்கெங்கே பயன்படுத்தலாம் பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஓபிசி தேவை. பிரிட்ஜஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைனிங் வால், இந்த மாதிரியான அதிகப்படியான காங்கிரீட் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓபிசி தான் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த இடத்துல பிபிசி வந்து செட் ஆகாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசியோட செட்டிங் டைம் வந்து ரொம்ப அதிகம், அதான் முதல் விஷயம். ஸ்ட்ரென்த்தை ரீச் உடனே இருந்து ரீச் பண்ணிடும். பட் இந்த பிபிசி சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்கும்போது இதுவும் ஈக்குவலான ஸ்ட்ரென்த் தான் கொடுக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இதோட ஸ்ட்ரென்த் ஓபிசியோட ஸ்ட்ரென்த் வந்து உடனே வந்து அட்டைன் பண்ணிடும், பிபிசி வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதுதான் அதுக்கான ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த அம்மா சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்கலாம், வீட்டிற்கு இந்த பிபிசி வந்து பயன்படுத்தலாம்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தலாம். ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க, செட்டிங் டைம் மட்டும்தான் வித்தியாசம். தாராளமாக உங்களோட வீட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மா சிமெண்ட் வந்து பயன்படுத்தலாம். வேறு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணலான் இருக்கும். ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சந்தேகங்களை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இல்லாமல் வீடியோஸ் ஏதாச்சும் நம்ம அப்லோட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கனாலும் அந்த வீடியோஸ் என்ன மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு வீடியோஸ் வேணுங்கிறத நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கேட்கும்போது அதை ஒரு வீடியோவை வந்து நம்மளோட யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறது ட்ரை பண்ணுவோம். ஒரு நல்லது ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டைம். பை பை.